மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். கவரப்பேட்டை ஓட்டலில் 600 அப்பளம் சரிந்து 6 பேர் பலி, 3 பேர் பலத்த காயமடைந்து சதாசிவம் டாக்டரிடம் போய் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கவரப்பேட்டையிலிருந்து சென்னை வந்த பஸ் மேலே கொசு மோதி பஸ் உடைந்தது. கொசுவை தேடுவதில் போலீஸ் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. கொசுவை பிடித்தால் எறும்பு ரோடு மறியல் நடத்தும் என்று எறும்பு சங்கத் தலைவர் கட்டை எறும்பு எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் தெரிவித்துள்ளார். எறும்பை உடனே பிடிச்சி சக்கர டப்பாவில் போடும்படி போலீஸ் உத்தரவிட்டுள்ளது. 500 கொசுவுக்கு ரத்தம் தேவை. கொடுக்க விருப்பிருந்தால் ராத்திரில சட்டையை கழித்து சாகடோரமாக போய் படுங்க. ஊசி இல்லாத கொசுவை வந்து ரத்தத்தை எடுத்துக்கும். குழந்தை அழுவுதுங்க, கவலைப்படாதம்மா, கோட்ரா வாங்கி ஊத்து. குழந்தை அழுவாத உடனே தூங்கிடும். ஓல்டு மங்கலம் மொழவு போட்டு ஊத்துனா குழந்தை பொறையேறி பொறையேறி சாவும். மூதே வருஷம் காட்டேரி மாதம் அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு டாக்டர் ரத்த காட்டேரிக்கும் நர்ஸ் மோகனிக்கும் சுடுகாடு மண்டபத்தில் ராகுகாலயம் கணத்தில் கல்யாணம். பள்ளி பொரியல் பாம்பு பாயசம் தவளை சூப் எலி ஊறுகாய் கிரிப்பிளை பச்சடி உடும்பு தொகையில் ஆந்த அதிர்ஷம் அணில் அப்பளம் வர வேண்டிய பஸ் ரூட் ஒரு மழை கவுத்து எடுத்து தூக்கு போடுத்தவங்கன்னீங்கன்னா கல்யாணத்தில் வந்து கலந்துக்கலாம். கிருஷ்ணா நதி தண்ணீரை உடனே திறக்க வேண்டும் என்று தவளைகள் சங்கத் தலைவர் சொரிதவளை நேற்று மாலை மானல்லூர் குதிரமடுவில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறக்காவிட்டால் நாளை முதல் மானல்லூர் குதிரமடுவில் இருந்து சென்னை கூவமாறு கோட்டை வரை கடும் போராட்டம் நடத்தப்படும் என்று தவளை சங்கம் எச்சரித்துள்ளது. தவளைகளை பொட்டலங்கட்டி லாரியில் ஏற்றி ஆந்திரா கொண்டு வரும்படி ஆந்திர முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுவாயில் பாலத்தில் போண்டா வைத்துக் கொண்ட ஆயா மேலே லாரி மோதி ஆயா மெக்கானிக் ஷெட்டுக்கும் லாரி ஜிஹெச்சுக்கு அனுப்பி போலீஸ் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையில் லாரி மீது வழக்கு தொடரப்படும் என்று அன்புவாணன் வெங்கடா தளபதி மனோகரன் நெடுஞ்செழியன் வேலன் ஜவகர் ராஜா சாமுவேல் தசரதன் ஆறுமுகம் தேவராஜன் ஆகிய வக்கீல்கள் தெரிவித்துள்ளனர். உங்கள் வீட்டில் சன் டிவி ராய் டிவி இல்லைன்னா கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் வீட்டு மேலே ஒயர் எடுத்தாங்கன்னா லேசாக பிளேடு அலசிவுங்க. பணம் இல்லாமல் சன் டிவி வரும். ஓனர் வந்து கேட்டால் கொம்பெடுத்து மண்டி வச்சு ஜெயிலில் கம்பி எண்ணி பொறுமையாக ஜாமீனில் வந்து சன் டிவி பார்க்கலாம். ஆடு மாடுகள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுவதாகவும் வைக்கோல்கள் மிஷின்களில் அறுப்பதால் வைக்கோல்கள் சேதமாகி விடுவதால் தங்களுக்கு தீனி இல்லை என்றும் கூறி நாளை பண்டலூர் முதல் முதுமலை காடு வரை கடும் போராட்டம் நடத்தப்படும் என்று ஆடு மாடுகள் சங்கத் தலைவர் காங்கேயன் காலை எமது செய்தியாளர் இந்துஜாவிடம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் புளுக்ராஸ் அமைப்பு பாம்புகள் நாய்களை மட்டும் கண்டுகொள்வதாகவும் தங்களை புறக்கணிப்பதாகவும் ஆடு மாடுகள் சங்கத் தலைவர் தருமபுரி காங்கேயன் காலை மேலும் கூறினார். புளுக்ராஸ் அமைப்பு மீது